அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பார்ட்டி இருப்பது எதிர்வெறும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக நடைபெற உள்ள ஏலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் எவ்வாறான இந்திய துடுப்பாட்ட வீரர்களை டார்கெட் பண்ணி வாங்கி கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியானவர்கள் ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஐந்து வீரர்களிலே நான்கு வீரர்கள் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய இந்திய வீரர்களாக காணப்படுகிறார்கள் அதற்கமையே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ருத்ராஜ் கெய்க்வாட் எம் எஸ் ரோனி சிபன் டூபே ரவீந்திர ஜடேஜா ஆகிய நான்கு வீரர்கள் மிகச்சிறந்த துடுப்பாட்டம் செய்யக்கூடிய இந்திய வீரர்களாக அமைந்திருக்கின்றார்கள் எனவே நடைபெற உள்ள ஏலத்திலே இந்த வீரர்களையும் விடுத்து இன்னும் பல வீரர்களை இந்த சி எஸ் கண்டு துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வீரர்கள் என்கின்ற முறையில் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது சந்தர்ப்பத்தில் முழுமையான துடுப்பாட்ட வீரர்கள் என்கின்ற முறையில் அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் எம் எஸ் ஆகிய இரண்டு வீரர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனை அடுத்து ஏலத்திலே முழுமையான துடுப்பாட்ட வீரர்கள் என்கின்ற முறையில் இன்னும் மூன்று வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது அதிலே சி எஸ் கண்ணுடைய தெரிவிலே மிக முக்கியமானதாக ராகுல் திரிபதி மற்றும் ஜிதேஷ் சர்மா ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக் கொள்வதும் அவர்களுக்காக அது கூடியதாக எட்டு கோடி தொடக்கம் பத்து கோடி வரை செலவு செய்வதும் என்கின்ற முடிவோடும் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனை அடுத்து விக்கெட் காப்பு செய்யக்கூடிய ஒரு இந்திய துடுப்பாட்ட வீரர் என்கின்ற முறையில் அஞ்சு ராபர்ட் பாபா இந்திரஜித் பிஷ்ணு வினோத் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக் கொள்வதும் மற்றும் இந்திய வீரர் என்கின்ற முறையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த வீரர்களாக காணப்பட்ட அஜிங்க ரஹானே மனுஷ் பாண்டி கருண் நாயர் ஆகிய வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்வதும் இந்த சி எஸ் காணப்படும் இதனை அடுத்து இந்திய சகோதர வீரர்கள் என்கின்ற முறமையில் அவர்கள் உள்ள ஏலத்திலே இரண்டு வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது ஏற்கனவே அவர்கள் ரவீந்திர ஜடேஜா சிவன் டூபே ஆகிய இரண்டு வீரர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனோடு இணைந்தவாறு ஏலத்திற்கு வருகை தருகின்ற நிதிஸ் ராணா வெங்கடேசையர் விஜய் சங்கர் ஆகிய மூன்று வீரர்களிலிருந்து ஒரு வீரரையும் மற்றும் சுழற்பந்து வீச்சு செய்யக்கூடிய சகோதர வீரர்களாக காணப்பட்ட சபா சகமத் கார்பர்ட் பரார் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது இதோட தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்புங்க நன்றி வணக்கம்